இன்றைய புனிதர் புனித ஹியூபர்ட். இவரிடம் இறையருள் நிறைந்திருப்பதையும் திறமைகள் பளிச்சிடுவதையும் கண்ட பெற்றில் அவரை உடனடியாக அரண்மனையை கவனித்துக் கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தார். குளோரிஃபானே என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இளம் வயதில் தன் மனைவியை இழந்த புனித ஹியூபர்ட் தனது கவனத்தை திசை திருப்புவதற்காக வேட்டையாடுவதற்காக சென்றார். பெரிய வெள்ளி என்று கலைமான் ஒன்றை தேடி ஓடினார். வேகமாக ஓடிய மான் திடீரென்று இவரை பார்த்து அங்கேயே நிற்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். அந்த மானின் கொம்புகளுக்கிடையே சிலுவை இருப்பதை கண்டார். மனம் மாறி இறைவன் பக்கம் திரும்பவில்லை என்றால் நரகத்திற்கு செல்வாய் என ஒரு குரல் ஒலிப்பதை இவரால் கேட்க முடிந்தது. உடனே இவர் மனம் மாறினார். குடும்பத்தில் இவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு துறவர வாழ்வில் அடியெடுத்து வைத்தார். குருத்துவ படிப்பு படித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். மறை மாவட்ட நிர்வாகத்தில் சிறந்தவராய் உரிய இடம் பிடித்தார். ஜபம் செய்வதிலும் நோன்பு நூற்பதிலும் தன் வாழ்வை செலவிட்டார். மக்களின் மனதை உருக செய்கின்ற அளவிற்கு இவர் மறைவுரை ஆற்றி வந்தார். பல மக்களை இவர் மனம் மாற்றினார். மக்களின் நலனுக்காக தன்னலம் துறந்து சிறிதும் ஓய்வின்றி உழைத்தார். இந்த புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இளம் வயதில் மனைவியை இழந்த கணவர்கள் வருத்தங்களையும் காயங்களையும் இழப்புகளையும் துறந்து புதிய வாழ்வுக்கு தயாராக வேண்டும். இதுபோன்றே இழப்புகளில் கடவுள் மறுப்பு, விசுவாசம் துறப்பு என்று தடுமாற்றம் கொள்ளாமல் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இத்தகைய வரத்தை இறைவன் நமக்கு தர இந்த புனிதர் வழியாக வேண்டுவோம். இறை ஆசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமீன்.